வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். எல்லாருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி அமையறதில்லை. பெற்றோர்கள், படிப்பு, சூழ்நிலை, சமுதாயம், இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது. இதுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு அமையலைன்னா வாழ்க்கை சந்தோஷமாக அமையறதில்லை. பல பிரச்சனைகள், பல சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த கட்டத்துல இருக்கு. நான் பெற்ற பிள்ளைகளை மாமியார் வந்து பார்க்கலாம், ஆனால் நான் கொண்டு போய் காட்ட மாட்டேன் என கூறும் ஒரு பெண், அவள் குழந்தைகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என உரிமை கோரும் அவளுடைய மாமியார், இவர்கள் இருவரும் இப்படி அந்நியர்கள் போல் பேச காரணம் என்ன? பிரியங்கா, சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். யார் வருத்தத்துல இருந்து நான் வரல, நான் பேசுறதெல்லாம் நிஜம். உங்களுடைய முதல் கல்யாணம் எப்ப நடந்தது? அதான் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நடந்தது. எந்த வருஷம்? இந்த 2013 நடந்தது. 2013 கல்யாணம். 3 வருஷம் தான் ஆகுது. ஆமாம், 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, எத்தனை பசங்க இருக்காங்க? இப்போ எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. இல்லைம்மா, 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே 3 பசங்க எப்படிம்மா? இப்போதான் பிறந்தது ஒரு குழந்தை, 1 வயசு. சரிங்க. பெரியவன் வந்து 3 வயசு ஆகுது, பொண்ணுக்கு வந்து 2 வயசு ஆகுது. 3 குழந்தைங்க நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி. சரி, அப்படி இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெண் மரப்பிறவி எடுத்திருக்கா, அதனால்தான் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ரெண்டாவது குழந்தை பத்தி யோசிக்கணும். இல்ல மேடம், அதுமே எனக்கு உடம்புல இது. அதுதான் எங்கிருந்து வரும், நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டா? எங்க வீட்டுக்காரர் உசிரப்பட்டாரு மேடம். நீங்க என்ன பண்ணீங்க? நான் வேண்டாம் தான் சொன்னேன். இப்போ என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 22 வயசுல 3 குழந்தைங்க. 3 வயசு குழந்தையும் கை குழந்தை தான் சொல்லுவோம். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? படிக்கல மேடம். சுத்தமா படிக்கல? சுத்தமா படிக்கல மேடம். வீட்டுல பாத்து கல்யாணமா? இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? ஆமா. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? மிஞ்சி போனா 2 மாசம் 3 மாசம் லவ் பண்ணா. அப்புறம் அம்மா வீட்டுல சொன்னாங்க, இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, உங்க கணவர் எங்க பாத்தீங்க? இங்க ஐசோஸ்ல தான். வீட்டுல தம்பி வீட்டுக்கு இட்டுன்னு வருவான், பேசுவான், இதுமாரி ஃப்ரெண்டாகவே பேசுவான். அதனால் நான், எங்கள் அம்மா சொன்னாங்க இதுமாரி பொண்ணு கட்டிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி அம்மா ஒரு 10 மாசக்காக சொன்னாங்க, அவங்க சீரியஸாக இட்டுன்னு போய் மாப்பிள்ளை இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்து பேசுனாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். 1 மாசத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சுது. 1 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சுது, 2 மாசத்துல லவ் முடிஞ்சுது, அடுத்து 10 மாசத்துல குழந்தை பெற்றுட்டீங்க. அது அப்புறம் என்ன பிரச்சனை வந்தது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில? இதுமாரி நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு நான் சொன்னேன். இதுமாரின்னு அவர் என்ன சொன்னார், வேண்டாம் எனக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்குன்னு, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. 2வது குழந்தைக்கு அப்புறம் 3வது குழந்தைங்களோட கர்ப்பமானீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் அந்த குழந்தை வேண்டானீங்களா? நான் வேண்டாம் நான் சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ண, அபாசன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் மாமியார் தான் இதுமாரி இட்டுன்னு போய் குழந்தை பெற்றுக்குன்னு இது பண்ணி பெற்றுக்கோ நீ, அப்புறமா நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இல்லை, நான் கேட்குறேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஏற்கனவே இருக்கு? ஏற்கனவே இருக்குது. 3வது குழந்தை எதுக்கு ஆசைப்பட்டீங்க? நான் அவர் ஆசைப்பட்டார் மேடம், அதனால் சரின்னு சொல்லிட்டு நான், எனக்கு நின்று தான் தெரியல, அதனால் என்னால் டாக்டர் விட்டு விட்டுன்னு போந்தா தெரிஞ்சதே மாரி இவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான், டாக்டரே சொல்லியிருப்பாங்களே ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொன்று குழந்தை இப்போதுக்கு வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, உடம்புல ரத்தம் இல்லை, உடம்புல சத்து இல்லை, எல்லாமே. எங்கள் வீட்டுக்காரர் எதிர்க்க சொன்னாங்க தான், அவங்க எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு குழந்தை பெற்றுக்கோ, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏன் பயம்? அப்போ என்ன பாருங்கள், முந்தானியெல்லாம் பிடிச்சி சுற்றுறது, ஆடிட்டே இருக்கிறது, இது எல்லாமே பயத்தோட குறிக்கோள். நம்ம வீட்டில் எப்படி பேசும் அப்படி பேசுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு டென்ஷன் வேண்டாம், ஒரு பதட்டம் வேண்டாம். சரிங்க மேடம். இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? இது எங்கள் பிரச்சனை தீரணும், அதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்படி மெதுவாயிருங்க, எல்லாமே நடக்கும். சரிங்க மேடம். சரி, 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க உடம்புல ரத்து இல்லை, சத்து இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க. 3வது குழந்தை பிளான் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள்
ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு குழந்தை பிறந்தோம் இம்மீடியட்டா நீங்க மறுபடியும் கர்ப்பமாயிருக்கீங்க. ஆமா மேடம். சரி, அது உங்க கணவர் மட்டும் நான் பிளேம் பண்ண மாட்டேன், உங்களை சேர்த்தும் நான் வந்து உங்க மேலே குற்றம் இருக்கு, உங்களை மேலே தவறு இருக்கு. சரிங்களா? அப்போ மூணாவது குழந்தை நீங்க வேண்டாம் சொன்னீங்க, உங்க மாமியார் பெத்துக்கோ, அதுக்கப்புறம் குடும்ப வீட்டுக்கார் பெத்துக்கோ சொன்னாரு. வீட்டுக்கார் பெத்துக்கோ, நாம இப்ப ஆபரேஷன் பண்ணிக்கலாம், பெத்துக்கணும்னே ஆபரேஷன் பண்ணிக்கலாம், போதும் மூணு குழந்தை அப்படின்னு சொன்னாரு. எங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு அடி அடிச்சாரு, அடிச்சு இல்ல. பட் உங்க மாமியாரும் இன்னொன்று குழந்தை பெத்துக்க சொன்னாங்க. மாசமா வந்து மாமியாருக்கு தெரியாது. சரி, இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. நீங்க வேண்டாம், குழந்தை வேண்டாம், நான் வேண்டான்னு சொன்னா அவர் வந்து வேணும்னு சொன்னாரு. சரி, அதனால நான் என்ன பண்ண, சரி ஆபரேஷன் பண்றதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப்புக்கெல்லாம் இதெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு நான் வந்தேன். திங்கட்கிழமை ஆபரேஷன் பண்ணிக்கமா அந்த டாக்டர் கிட்ட சொன்னாங்க. இதுமாரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லா வேலையெல்லாம் நான் முடிச்சேன். அவங்க வந்தா, எங்க வீட்டுக்காரர் வந்தா தண்ணி சாப்பிட்டுட்டு, இனிமே ஆஸ்பத்திரிக்குலாம் நீ போக கூடாது, எனக்கு இன்னொரு குழந்தை பெத்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க மேடம். இன்னத்துக்கு நான் கேட்டேன், எனக்கு வேணும் இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு அடி அடிச்சு வீட்டுல அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டேன். உங்களை அடிச்சதுனால நீங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு? ஆமா, அம்மா வீட்டுக்கு. எவ்வளவு மாசம் கர்ப்பமா இருந்தீங்க? மூணு மாசமா. மூணு மாசம். அப்படி இருக்கும்போது உங்களை உங்க கணவர் எப்பவுமே தண்ணி அடிப்பாரா? ஆமா, கல்யாணம் ஆனதுல இருந்து தண்ணி அடிப்பாரோ. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் தண்ணி அடிப்பாரு? அது எனக்கு கிட்ட நான் கேட்டேன், அப்ப கூட நான் குடிக்க மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க தாலி கட்டி முடிச்சு போய் அப்பயே போய் சாப்பிட்டு வந்தாரு. என்ன வேலை பார்த்துட்டு? அவரு பெருக்கிற ரோடு பெருக்கிற வேலை செய்யறாரு மேடம். சரி, மாசத்து வருமானம் எவ்வளவு இருக்கும்? அவர் மாசம் ஒரு 7000 வாங்குவாரு மேடம். என்கிட்ட கொடுக்க மாட்டாரு மேடம், அம்மாண்ட தான் கொடுப்பாரு. சரி, எல்லா பணம் 7000 அப்படி அம்மா கிட்ட? அம்மாண்ட தான் கொடுப்பாரு. என்கிட்ட மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் தான் கொடுப்பாரு மேடம். நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்களா? இல்ல மேடம், நான் வீட்ல தாங்க இருக்கேன். 7000 ரூபாய் மாசத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு மூணு குழந்தைங்க நல்லபடியா வளர்க்க முடியுமா? முடியும் மேடம், என்னால முடியும் மேடம். 7000 ரூபாய் சம்பளம் வச்சுட்டு மூணு குழந்தைங்க நல்லபடியா அவங்களுக்கு கல்வியெல்லாம் கொடுத்துட்டு உங்களால வளர்க்க முடியும்? என்னால முடியும். சோ மூணாவது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அடிச்சாரு. அடிச்சாரு. அடிச்ச உடனே நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா? அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அம்மா என்ன சொன்னாங்க, போதும் இந்த ரெண்டு குழந்தைய போதும் சொல்லிட்டு நம்ம போய் கம்ப்ளீட் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, அம்மா எதுக்கு போதும்ட்டாங்க? அம்மாக்கு, அம்மா ஒரு பொண்ணு ஒரு பையன் போது, இது ஆபரேஷன் பண்ணிக்க போதும் எங்க அம்மா சொன்னாங்க. அதான் ஏன் அவன் தான் வச்சு காப்பாத்த மாட்டானே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆபரேஷன் பண்ணி. எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க? அவன் வச்சு நான் எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், உண்மையை நான் எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். என்னது இதுமாரி நான் மாசமா இருக்கிறம்மா இதுமாரி அப்படின்னு சொல்லலாம். அது ஓகே, அதை சொல்லிட்டீங்க ஓகே. உங்க அம்மா எதை வச்சு தீர்மானிச்சாங்க மூணு குழந்தைங்க உங்க கணவரால காப்பாத்த முடியாது, அது எதை வச்சு தீர்மானிச்சாங்க? எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு எங்க அம்மா பாக்குறாங்க மேடம். எங்க அம்மா தான், எங்க தம்பி எங்க மாமா எல்லாமே எங்க அம்மா தான் செய்யறாங்க வீட்டுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் பார்க்க மாட்டாங்க எங்க வீட்டுக்காரு. எது இது வரைக்கும் அந்த குழந்தை பிறந்தது ஒரு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா தான் எல்லாமே செய்யறாங்க. உங்க மாமியார் கிட்ட 7000 ரூபாய் கொடுக்கறது அவங்க பண்ண மாட்டாங்களா? அவங்க எதுவுமே வருவாங்க, வந்து இந்த சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறது சாப்பிட்டு போவாங்க, காய்கறி வாங்கி போடுவாங்க, அவ்வளோதான். அப்போ துணிமணி எல்லாம் நான் தான் துவைக்கிறேன். துவைக்கிறது இல்லமா, யார் வாங்கி கொடுக்குறா? அவங்க வாங்கி கொடுப்பாங்க தீபாவளிக்கு பண்டிகைக்கு. அதான் சொல்றேன், உங்க மாமியார் பண்ணுவாங்க? மாமியார் வாங்கி கொடுப்பாங்க. அம்மா தான் பண்ணாங்கன்னா என்ன சொல்றீங்க? அம்மா தானே பால் எல்லாம் வாங்கி கொடுப்பா, பிறந்ததுல இருந்து அம்மா தானே என்ன பெத்துக்கிறதுல இருந்து அம்மா தானே பாக்குறாங்க. இல்லம்மா, நான் கேக்குறேன், ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நீங்க உங்க அம்மா வீட்டுல இருந்தீங்க? ஆமா, அம்மா வீட்டுல தான் நான் இருந்தேன். ரெண்டு குழந்தை பிறந்தது? அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்க உங்க கணவர் வீட்ல இருந்தீங்களா இல்ல அம்மா வீட்ல இருந்தீங்களா? மாமியார் வீட்ல இருந்தேன். அப்ப மூணாவது குழந்தை கன்சீவ் ஆகும் போது தான போனீங்க? ஆமா. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, மூணாவது குழந்தை அவன் சரியா பாத்துக்க மாட்டான், அது எது வச்சு தீர்மானிச்சாங்க? எங்க அம்மா சொன்னாங்க, இது மாதிரி அவன் குடிப்பான், பாத்துக்க மாட்டான், அவன் வானா அப்படின்னு இப்படி சொன்னாங்க. சரியா இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்கினேன். ஆபரேஷன் பண்ண போறேன் நான், போதும் எனக்கு இந்த ரெண்டு குழந்தைய. அப்போ கணவர் விட அம்மா சொல்றாங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியமா இருந்தது? ஆமா மேடம். ஏன், எங்க அம்மா தானே எல்லாம் செய்யறாங்கோ. ஆசைப்பட்டு யார் கல்யாணம் பண்ணது? அம்மா தான் பார்த்தாங்க. சரி, ஆசைப்பட்டது யார்? நான் தான் பார்த்தேன். கல்யாணம் பண்ண குடிக்காரனை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணது யாரு? எங்க மாமியார் செஞ்சு கல்யாணம் பண்ணாங்க. கழுத்து நீங்க தானே நீட்டிங்க? குழந்தை யார் பெற்றுக்கிட்டா? நான் தான். அப்புறம் அப்புறம் என்ன அம்மா சொல்ற பேஜ் தான் முக்கியமா தோணுச்சு உங்களுக்கு? தெரியல, புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனா இங்க என்ன சொல்றாங்க அதை விட அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் முக்கியமா தோணுது உங்களுக்கு எல்லாருக்கும்.
அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறீங்க. 18 வயசுல அப்படி என்னத்தான் நீங்க உலகத்தை பார்த்துட்டீங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதுக்கு? உங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்டுதான் உங்க குடும்பத்தை நடத்தினாங்களா? இல்ல 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 இல்ல. யார் பேச்சு கேட்டு நடத்தா? அவங்க வீட்டுக்கார பேச்சு கேட்டு. அப்புறம் உங்களுக்கு அந்த புத்தி இருக்க வேண்டாம். அம்மா பேச்சு கேட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்க? போனேன். சரி, அப்புறம் போய் குழந்தை கழிச்சிடலாம் அப்படின்னு நான் எங்க வீட்டுக்கார நான் சொன்னேன், பெத்துக்கோ பெத்துக்குன்னு ஆபரேஷன் பண்ணிக்கோ சரி அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா இது மாதிரி கொளுத்திக்கினாரு, நாத்திக மணிக்கு இது கொளுத்திக்கினாரு. எதுக்கு திடீர்னு திடீர்னு கொளுத்திக்கினாரு? வைத்தியக்காரன் அவரா? குடி போதை கொளுத்திக்கினாரு. இல்ல அதான் கேக்குறேன், குடி போதை ஒரு பக்கம் இருக்கட்டுமா? நான் பைத்தியக்கார அதுனா தெரியல மேடம், நான் போல் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்களை இட்டுன்னு வரலாம் சார், கொஞ்சம் மிரட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இட்டுன்னு வந்தேன் மேடம். போலீஸ்காரங்க கூட்டு வந்தீங்களா? இட்டுன்னு வந்தேன் மேடம், வீட்டுக்கு இட்டுன்னு வந்தேன் சார். கொஞ்சம் திட்டம் பண்ணுவாங்களே பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் மேடம். அவர் வந்து கொளுத்திக்கின்னு உட்காந்துக்கிறாரு மேடம். கொளுத்திட்டு உட்காந்துருக்காருன்னா அப்புறம் யாருமே அந்த நேரத்துல யாருமே ஹாஸ்டல் கூட்டிட்டு போல? இல்ல, நானே எங்க அம்மாலாம் வந்தோம் இட்டுட்டு போனோம். இல்லம்மா, கொளுத்திட்டாருன்னா சத்தம் போடுவாரு. சத்தம் போட்டு கதவுலாம் உடச்சி இது பண்ணாங்க. அப்புறம் உடச்சி உக்கார வச்சு துணி எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் யார் பண்ணாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன தோணலையா? அவங்களுக்கு தோணல, எங்க நாங்க வர வரைக்கும் பக்கத்துல தானே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நாங்க போய் இட்டுன்னு வந்தோம். அவருக்கு மாரி கொளுத்திக்கிட்டு உக்காந்து நிக்கிறாரு. நான் போனோம் ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணாங்க, நாங்க இட்டுக்கிட்டு போனோம். இட்டுன்னு போகும்போது திங்கக்காம இம்மாரி இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு தாட் இல்லாம ஏதோ ஒரு யோசிக்காம 3 வருஷத்துல 3 குழந்தைங்க, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை சண்டை எந்த பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல, ஆனா கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டை ஏதாவது நடந்ததா? அத சண்டை போட்டு என்ன அடிச்சாரு மேடம், சண்டை போட்டு அடிச்சாரு. ரொம்ப அடிச்சாரா? ரொம்ப ரொம்ப இது பண்ணி துணி எல்லாம் இதுவாகி பண்ணாரு. ஆனா அம்மா வீட்டுக்கு வந்தேன், அம்மா வந்து என்ன சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் இட்டுன்னு போனேன் அம்மா வீட்டுக்குன்னு போனேன். இதுமாரி போலீஸ்காரங்களை இட்டுன்னு வந்தால் கொளுத்திக்கிட்டு உக்காந்துக்கிறாரு மேடம். உக்காந்து நான் சரி அப்புறம் அப்பயே எல்லாரும் வீட்டாண்ட இருக்காங்களா சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு இட்டுட்டு போங்கோ அப்படின்னு சொன்னாங்க. சும்மா உங்களை அடிச்சாரு இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க அதனால, இல்லை நீங்கள் குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ண போகிறீங்க அதனால்தான் கொடுத்தேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல இதுமாரி கொடுத்தேன், நான் மாசமா இருக்கிறேன், 3 மாசம் மாசமா இருக்கிறேன், எனக்கு நான் அபாசனம் பண்ண போறேன், ஆஸ்பத்திரிக்கு போக போறேன்னு நான் சொன்னேன் மேடம். அவங்க என்ன சொன்னாங்க, சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போங்கம்மா நீங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு இட்டுட்டு போனேன் மேடம். நான் கேக்குறது, உங்க கணவர் எதுக்காக தன்னை கொளுத்திட்டாருன்னு நான் கேட்டேன். இந்த குழந்தை வேணும் அதுக்காக தான். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? ஆமா. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல. ஸோ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவர் சொல்ற ஒரே விஷயம், அந்த குழந்தை எனக்கு வேணும். 1 நிமிஷம் அந்த குழந்தை, சரி நம்ம ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்ப பெத்துக்கிட்டீங்கல்ல அந்த 3வது குழந்தை. நான் கேக்குறேன், நீங்க அப்போவே உங்க அம்மா பேச்சும் கேட்காம கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது பிரச்சனை, நம்மளே உட்காந்துட்டு யோசிச்சு ஒரு பிரச்சனை அங்கேயே சால்வ் பண்ணியிருந்தா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய விவரம் நடந்திருக்காது? ஆமா மேடம். உங்க கணவரும் பறி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் அபார்ஷன் பண்ணல? அப்புறம் எல்லாம் சொன்னாங்க அவரே வந்து பொறுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சென்டிமெண்டா? சரி, நிறைய குற்றச்சாட்டு நீங்க உங்க மாமியார் வீட்டுல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம். ஓகே, ஆனா உங்க மாமியார் உங்க மாமனாரும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க மேடம், அவங்க கிட்ட பேசுவோம். என் பேர் குப்பம்மா, பாரத சாதி கோயில் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் பேசுறது நிஜம். ஐயா உங்க பேர்? என் பேர் பழனிம்மா. கல்யாணம் ஆகும்போது உங்க பையனுக்கு என்ன வயசு? 21 வயசு. அவசரப்பட்டாங்க மேடம். அவங்க அவசரம் அவங்க பட்டாங்க, நீங்க எல்லாரும் சேர்த்து தானே கட்டி வச்சீங்க? நான் பொறுமையா தான் இருந்தேன். இவன் அம்மா அந்த பையனை சும்மா டார்ச்சர் பண்ணி வேலை செய்யற இடத்துல வந்து அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துனேன். வேணும்னா என் பெரிய பிள்ளை என் பெரிய மருமகள்லாம் வந்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வரும்போது மருமகளா வரும்போது பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்ததா? இல்ல, எதுவுமே கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையே இல்ல? எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமியாருக்கு உங்களுக்கு? ஆனா பையனுக்கு குடி பழக்கம் இருந்தது? குடி பழக்கம் அதுக்கப்புறம் தான் மேடம் வந்தது. கல்யாணம் பண்ணி 4 மாசம் கழிச்சு தான் வந்தது. எதுக்கு குடி என்னன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் ஏன் திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் திடீர்னு குடி பழக்கம் வந்தது? அதுதான் யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. நான் போய் திட்டுவேன், டே அழகா ஒரு ஆம்பளை குழந்தை போறக்கு போதுரா குடிக்காதரா, இல்லம்மா நான் இனிமேல் குடிக்க மாட்டேமா, இந்த பட்டின பக்கத்துல இட்டுன்னு போய் வச்சுதான் இந்த தப்பா போச்சு. இப்போ எங்க அம்மா விட்டோட போறேன், நான் எங்க அம்மா கிட்டே இருக்கிறேன், நீ வந்து பாத்துன்னு போனுவேன்,
என் வீட்டு பணத்தை நான் கட்டி தான் இவங்களை வீடு தனியாக பார்த்து வச்சு அட்வான்ஸ் கட்டி. அதே ஒரு வாட்டி புருஷங்கிட்ட சண்டை வச்சேன், கோஷாவில் வேலை செஞ்சேன். இவன் என்ன பண்ணியிருக்கா, உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமா அப்படி சொல்லி அவங்ககிட்ட தகராறு பண்ணுவேன். அப்புறம் என் பையன் கிட்ட சொன்னான், அப்பா அப்படியா இருந்தா நானே உனக்கு வீடு பார்த்து உனக்கு எல்லா வைபம் சொந்த வீடு கட்டி வச்சுக்கிறேன் மேடம், வாழை ஜாபத்தில்ண்ணா. பையன் 7000 ரூபாய் மாதம் மாதம் சம்பாதிப்பா, ஆனால் பணம் அப்படியே அம்மா கையில் கொடுத்துருவாரு. எனக்கு செலவுக்கு எதுவும் 100 ரூபாய் அப்படியெல்லாம் கொடுப்பாரு. வீட்டு கொடுக்கமே நான் தானே பார்த்தேன் மேடம். அவங்க தனி குடித்தனம் இருக்கும்போது தனி குடித்தனக்குள்ள கூட என்கிட்ட கொடுக்க மாட்டான். கல்யாணம் ஆகி எத்தனை நாள் கழிச்சு தனி குடித்தனம் போறீங்க? 1 வருஷம் தான் ஆகுது மேடம். ஓகே, அப்போ தனி குடித்தனம் போறீங்க? அப்போ பணம் பார்த்து வச்சாங்க. சரி, அப்போ உங்க பணம் கையில கொடுக்கல உங்களுக்கு? இல்ல மேடம், கொடுக்கல. எங்க போச்சுன்னா கேக்கல நீங்க? அவரு அப்பப்ப குடிப்பாரு மேடம். அப்ப 7000 ரூபாய்க்கு குடிப்பாரா? இந்தான் கூட கொடுக்க மாட்டாரு, என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, கொடுக்கவே மாட்டாரு. சரி, நான் கேக்குறேன், 3 வருஷம் மாமியார் வீட்டுல இருந்தீங்க? ஆமா மேடம். ரெண்டு குழந்தைங்க அங்க பிறந்தாங்களா? மூணு. மூணு உங்க வீட்டுல தான் பிறந்தாங்க? மூணு எங்க வீட்டுல தான். மூணு எங்க அம்மா தான் பார்த்தாங்க. ஒரு குழந்தை எங்க அம்மா தான் பார்த்தாங்க. போய் சொல்றாரு பாரு மேடம். எங்க அம்மா தான் பார்த்தாங்க. கோவில்ல நீங்க எந்த குழந்தை உங்க அம்மா பார்த்தாங்க? சின்ன பையன், 1 வயசு ஆகுது. அந்த பையன் அவங்க தான். அது இப்போதான் பிறந்திருக்கு. உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அவங்கள தான் உங்க அம்மா பார்த்தாங்க. ஏன்னா நீங்க உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க. ஆமா, 10 நாள் இங்க இருப்பேன், 10 நாள் அங்க இருப்பேன். உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க? அம்மா வீட்ல இருந்தேன். எதுக்குமா கேக்குறேன்? வீட்டு விட்டு வெளியே போ சொன்னாங்களா? இல்ல மேடம். வீடு காலி பண்ணிட்டு போ, என் பையன் தான் செத்துட்டான், நீ எதுக்கு இந்த வீட்ல இருக்க, நீ போன சொன்னாங்களா? அப்படி இல்ல, நானே தான் இஷ்டப்ப அம்மா வீட்டுக்கு வரேன். எதுக்குமா? சார், அவங்க அவங்களுக்கு நான் எதுக்கு நான் தொந்தரவு கொடுக்க கூடாது? யாருக்கு? மாமியாருக்கு, மாமனாருக்கு கொடுக்க கூடாது. மாமனார் மாமியாருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, ஆனா உங்க அம்மாக்கு தொந்தரவு கொடுக்கலாம். நீங்க ஏன் அந்த குழந்தைங்க மேலேயும் உங்க மேலேயும் மாமனார் மாமியாருக்கு எந்த ஒரு உரிமை கிடையாதா? உங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்கன்னா மாமியார் கையில குழந்தை கொடுத்தீங்களா? கொடுத்தோம், பார்த்தாங்க கொஞ்சம் நாங்க மேடம். அப்புறம் நீங்க சொல்றீங்க எங்க அம்மா தான் வளர்த்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் பைட் தான் வாங்கி வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க பார்த்ததுல பால் வாங்கி தரதில்லை. எங்க எல்லாமே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தம்பி தான் செய்யறாங்க. சொல்லுங்கம்மா, அவங்க முன்னாடி குற்றச்சாட்டு வைக்கிறா? நான் பொய் சொன்னா எனக்கு பெருமாள் தோணேன், நான் கோவில்ல வேலை செய்யறேன் அப்படி எனக்கு பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவளுக்கு 5-3 அடுக்கா நான் செய்வேன். தீபாவளி ஆனா துணி, பொங்கல் ஆனா துணி, இவளுக்கு சாப்பாடு, அரிசி, மேடம் நெய்யில இருந்து பருப்புல இருந்து சர்க்கரையில இருந்து 5-3 அடுக்கா இப்பதான் வாங்கி குடுக்கலன்னு சொல்ல இல்ல, அது நீங்க பண்ணிருக்கீங்க. காய்கறில இருந்து எல்லாமே என் மாமியார் தான் வாங்கி கொடுப்பாங்க. 5-3 அடுக்கா நான் வாங்கி போட்டுருக்கேன். எப்ப என்ன நீ ஒரு மாதிரியா பாக்க ஆரம்பிச்சோ? எதுக்கு ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிச்சோ? அதான் கல்யாணம் பண்ணி போறேன்றல, அதனாலதான் பிரச்சனை வந்தது. அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சொன்ன, அம்மா குழந்தைக்கு ஒரு 5-6 வயசு ஆகட்டும், நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க மறுபடியும் மருமகள் நம்ம வீட்டுல இருக்கிறோம், நீங்க கூப்பிடல? ஐயோ, நான் போய் போய் கூப்பிடுவோமா? போய் போய் கூப்பிடுவேன். இல்ல அத்தை, என் தம்பிக்கு கல்யாணம் ஆட்டணும், அப்புறமா வரேன். அந்த வீட்டுல ஏத்திட்டு நான் இருந்தேன். ஏமா, அம்மா வீடு ரொம்ப வசதியா இருக்கா? இல்ல மேடம், இவங்களுமே தான் மேடம். அப்புறம் ஏமா? சார், அம்மா தான் இருந்து போயா, நீ அங்க போனா என்னதான் பாப்பாங்க உன்ன? எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்க அம்மா தான் பண்ண நினைக்கிறேன் நானு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்து வீழ்ந்த ஒண்ணு இருக்கு. உங்க அம்மா அப்படி எதுவும் சொல்லலையா உங்களுக்கு? சொன்னாங்க, நீ அங்க அச்சாலும் வச்சாலும் நீ அங்கதான் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. நான் தான் விருப்பப்பட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். இல்ல, நான் கேக்குறேன், உங்க அம்மா வீடு அம்மா வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மாமியார் வீடு நம்ம வீடு தான் என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருக்கியா? இல்ல விருந்தாளியாக மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். 1000 இருந்தாலும் அவங்க மாமியார் தானே, அவங்க மாமனார் தானே. எனக்காவது அம்மா அப்பா ஸ்தானத்துல உங்க ரெண்டு பேர் பாத்திருக்கியா நீ? இல்ல மேடம். ஏமா, துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, எல்லா தீபாவளி அன்னைக்கு எல்லா என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பண்றாங்க. வீட்டுக்கு காய்கறியில இருந்து வீட்டுக்கு என்ன வந்து மல்லிகை சாமான் வேணும் எல்லாமே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப வீட்டுக்கார செத்துல இருந்து எதுவுமே வாங்கினா தரல. ஏமா, வீட்டுக்கார செத்துல இருந்து நீ உங்க அம்மா வீட்டுல தானே இருக்க? எங்க அப்ப அந்த புள்ளிக்கு மட்டும் வாங்கி எத்துன்னு போவாங்க, பெரிய புள்ளிக்கு எங்க ஒரு எங்க தம்பி சொன்னா இது மாதிரின்னு உனக்கு உங்க மாமியாருக்கு நடுவுல பேசி கடியான போயிட்டு பேக் வச்சிருக்காங்க.
மளிகை சாமான் வாங்கி குடுக்கணுமா அவங்க? நீ எந்த வீட்டுல இருக்கணும் அந்த வீட்டுல இரு, அப்புறம் பண்ணலன்னா கேள்வி கேளு. அது எப்படி உங்க அம்மா வீட்டுல நீங்க போய் இருப்பீங்க, மாமியார் மாமனார் பார்க்க மாட்டீங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது மருமகளுங்கிறது முறையில் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அவங்க ரெண்டு குழந்தைங்க எங்கே இருந்தாங்க? அவங்க கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் நீ சின்ன குழந்தை மட்டும் தூக்கிட்டு வந்துட்ட? இல்லை, மொத்தமாக நான் எங்கள் அம்மா வீட்டு தான் இட்டுன்னு வந்தேன். மூணு குழந்தைங்க அம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு தான். சரி, அப்போ மூணு குழந்தைங்க அம்மா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்ட, நீ ஏன் சொல்கிற அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு மூணு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அந்த ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை நீங்கள் போய் மாமியார் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் இங்கே இருப்பேன், ஒரு வாரம் அங்கே இருப்பேன் மேடம். அப்படிதான் மேடம். அப்புறம் நான் திங்கக்கிழமை இங்கே வந்துடுவோம் மேடம். சரி, இப்போ எதுக்கு ஒரு மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? அவங்க தான் சொல்கிறாங்க ஒரு மாதிரி நான் பார்க்க ஆரம்பிக்கல. சரிங்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதுமாரி ஒரு இடத்துல கேட்டுக்கிறாங்க, வாட்ச்மேன் மூலமா கேட்டுக்கிறாங்க, உனக்கு ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்றாங்க. நான் ஆயிருக்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு, அப்புறம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் நீ, உன்னை தம்பி ஏத்துக்க மாட்டானே அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்படியே நான் போய் கோயிலாண்ட போய் நானும் எங்கள் அம்மா போய் சொன்னோம் மேடம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க ஒத்து வர மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண கொடுக்க மாட்டேன். ஏன் மூணு எதுக்காக? அதான் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வச்சு மூணு குழந்தை வச்சு பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி ஊர் தலைவரை வச்சு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க மேடம். இப்ப அவரு என்னை கட்டிக்கிறேன்னு சொல்றாரு, மூணு குழந்தை நான் வச்சு பாத்துக்கிறேன். அவரு எந்த இதுவும் நான் குழந்தைங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் வருவேன் பாத்துட்டு போயின்னு இருப்பேன் அப்படின்னு சொன்னா. அது நான் போய் எங்க மாமியார்ட போய் சொன்னேன், இவங்க ஒத்து வரல மேடம். கணவர் இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? என்னால முடிஞ்சது சாமான் செட்டு குத்து நகை நட்டுப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தைங்க பிடிச்சிக்கிறேன், எனக்கு குழந்தைங்க முக்கியம், நீ அவனா கூட இரு அப்படின்னு கூட நான் சொன்னேன். என் பேச்சு நீ மதிக்காத, இன்னைக்கு அவன் 14,000 சம்பாதிக்கிறான், அவனுக்கு ரெட்டின்ஸ்ல சொந்த வீடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கதை கட்டி விட்டு நான் என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கோ, என் குழந்தை என்கிட்ட குத்துரு, ஆனால் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்க தகுதி கிடையாது. எப்படி என் வீட்டு புள்ளி உங்கள் அம்மாட்ட கொடுப்பேன்? நாங்கள் அம்மா வீட்டில் நான் கொடுக்க மாட்டேன் மேடம், நான் இட்டுன்னு போய் நான் சொல்கிறேன். இந்த குழந்தைக்கும் உனக்கும் இன்னும் சம்மந்தம், நீ யார் கேட்டீங்க? நான் ஏன் கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. இவளுக்கு பெரியமா வர்த்திக்கிறா? பெரியமா இல்லை. எதுக்குமா கேட்டீங்க? அப்படி குழந்தை பார்க்க ஒரு வந்தா கூட ஒன்று வாங்கினு வந்து கொடுக்க மாட்டேன். கேட்டுக்குமா, ஒரு பால் பாக்கெட்டா, ஒரு 10 ரூபா பிஸ்கட் வாங்கி வந்து குத்துட்டு 10 ரூபா கையில குத்துட்டு போறாங்க. வீட்டாண்ட இருக்கவங்களாம் என்னம்மா சொல்றாங்கன்னா, உங்க மாமியார் வராங்க போறாங்க, 10 ரூபா கையில குத்துட்டு போறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? மாசம் என்ன சம்பாதிக்கிறாங்க? மாசம் 3,000-4,000. அவர் 3,000-4,000 வாங்குவாரு மேடம். அவங்களும் வாங்குவாங்க, ரெண்டு பேரும் தான் வேலை செய்யறாங்க. சரி பாகமா தானே செய்யறேன், எனக்கு ரெண்டு மருமை வேணும் தானே செய்யறேன். நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா, உங்க குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்களா, அவங்களுக்கு செலவு இருக்காதா? நீங்க இப்போ எல்லாமே சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி அந்த 2-3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை உங்க மாமியார் பாக்கலையா? பார்த்தாங்க மேடம், அவங்க பார்த்தாங்க. சரி, அப்போ இந்த குழந்தை மட்டும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாலும் எதுவுமே பண்ணல, ஏன் பண்ணல ஒரு நாள் அதை யோசிச்சிருக்கீங்களா? செய்யறாங்க இல்லைன்னு சொல்ல மேடம், ஆனா ஒரு வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்கணும் இல்லை, எனக்கும் செய்யணும் இல்லை, எனக்கும் எங்க வீட்டுக்காரர் இல்லை இறந்துட்டாரு, அப்ப எனக்கு செய்ய வேண்டாம் மேடம். நீங்க உங்க வீட்டுல இருங்களே, அவங்க செய்யலன்னு அப்புறம் கேள்வி கேளுங்க. ரெண்டு பேருக்கு சரி பாக்கமா செஞ்ச, அந்த குழந்தைக்கு காப்பு, இந்த குழந்தைக்கு காப்பு, அந்த பொண்ணுக்கு மூக்குத்தி. மேடம் என்கிட்ட 300 ரூபாய் வாங்கினாங்க மேடம், இவரு 300 ரூபாய் வாங்கினாரு, எனக்கு காசு கொடுமா அப்படின்னு கேட்டு உனக்கு சந்தேகம் வந்தா பாரசாதி கோயில போன் போட்டு கேளு. நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். அடிச்சு பாரு நீ யாரு எனக்கு. இல்லம்மா, 300 ரூபாய் வாங்கிட்டு போனாரு உன் கையில, சரிங்களா? 300 ரூபாய் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் உங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க, அந்த கணக்கு சொல்றாங்களா அவங்க? இல்லை மேடம். அப்புறம்
300 ரூபாய் வாங்கிட்டு போனாங்கன்னா பெருசா சொல்றீங்க, 300 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க, 300 ரூபாய் வாங்கிட்டு போனாங்கன்னா. அப்ப நீ கணக்கு போட, 3 வருஷமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பசங்களுக்கு சேர்த்து பண்ணிருக்காங்க, அந்த கணக்கு போடு. கணக்கு இருக்கா? இல்ல மேடம். பண்ணிருக்காங்க, நீயே சொல்றல. அவங்க பண்ணா அது அவங்களுடைய கடமை, நீங்க பண்ணா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். நான் கொடுத்தேன், 300 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாங்க. 60,000 செலவு பண்ணி நான் சாவு எடுத்து போட்டுட்டு நான் வக்காரத்து கூட இடத்துல பாரசாய் கோயில் வாசலில் வந்து உக்காந்தேன். 6 வருஷமா செய்கிறேன் நான் பாரசாய் கோயிலில். இன்னைக்கு அந்த கோயிலில் இருக்கிறேன்னு நெச்சி ஒத்துறேன்னு சொல்ல மாட்டாங்க. இவ குழந்தை பெத்தி எடுத்துன்னு வந்தது கூட, ஐயோ இந்த வயசுல இந்த பொண்ணு அறுத்துச்சு குப்பமா, நீ எல்லா இடமா பார்த்து நான் கொடுக்குறேன்னா நான் பார்த்துருந்தானாங்கிறேன். குழந்தைங்க கொஞ்சம் பெருசாடண்ணா, நீங்களே இருந்தால் சொல்லுங்கண்ணா. பல முறை நம்ம பார்த்துருக்கோம், கல்யாணம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அம்மாவுடைய தொப்புள் குடி பிடிச்சிட்டு ஆடுற பெண்கள், அதனால்தான் வர எக்கச்சக்க பிரச்சனைகள் புகுந்த வீட்டில். இன்னைக்கு நம்ம மதியில் அப்படி ஒரு குடும்பமும் இருக்கு. மா, நீங்கள் மாமியார் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே செய்யலை, அப்புறம் செஞ்சாங்க அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க, செய்யலை அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க. செஞ்சாங்களா செய்யலையா? அதான் மேடம், 1 வருஷம் அம்மா செஞ்சாங்க, 1 வருஷம் அவங்க செஞ்சாங்க. எப்படின்னா எங்கள் வீட்டுக்கார இருக்கும் போது நல்லா செஞ்சாங்க, பார்த்தாங்க. சரி, இப்போ எங்கள் வீட்டுக்காரையில் இப்போ எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. இல்லைம்மா, நான் மறுபடியும் அதுக்கு தான் வரேன். வீட்டுக்கார இல்லை, அம்மா தான் பார்த்தாங்கன்னா, அம்மா தான் பார்த்தாங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, அப்புறம் அம்மா தான் பார்க்கணும். நான் அம்மா வீட்டில் இருப்பேன், ஆனால் என் மாமியார் தான் என்னை கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. உங்களை பார்க்கணுமா, நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கணும். பிள்ளைங்க வளர்த்தணுமா, ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதில் கௌரவம் வேறு பார்க்குறீங்க. கௌரவம் பார்த்துட்டு பிள்ளைங்க யாருங்க காப்பாற்றுறது? புருஷன் இல்லை, பிள்ளைங்க யாருமா காப்பாற்றுறது? நான் தான் காப்பாற்றணும். எப்படி? உங்க அம்மா சம்பாதிச்சு கொடுப்பாங்க, உங்க தம்பி சம்பாதிச்சு கொடுப்பாரு. ஏமா, நான் சம்பாதிச்சு வீட்டு வேலை செய்யறேன் மேடம். சரிங்க, வீட்டு வேலை செஞ்சு இந்த குழந்தைங்களை நான் காப்பாத்துறேன். எப்போ பால்லாம் வாங்கி கொடுத்தாலோ? இப்போ இப்போ பால்ல வாங்கி குடுக்கறீங்கனா உங்க வீட்ல தான் உங்க மகளை வச்சிருக்கீங்க. ஆமா, எங்க வீட்ல தான். அப்ப பால் வாங்கி குடுக்கறேன்னு நீங்க பெருமையா சொல்ல கூடாது, உங்களோட கடமை. அப்புறம் என்ன, உங்க பொண்ணு பார்த்துட்டு மாமியார் மாமனார் எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யல, 1 வருஷமா என்ன பாக்குறது இல்ல, 1 வருஷமா என்ன வந்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு 10 ரூபாய் கையில குடுக்குறாங்க, ஒன்னும். சரிம்மா, ஒருவேளை உங்க அம்மா கணவர் இருக்கும் போது நீங்க அங்க போனீங்கன்னா, போனா கூட ஒரு எதனா காசு இருங்க 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 இருங்க, படி காசு கொடுக்கணும்ல, எதுவும் கொடுக்கல. இருங்க, நீங்க அவர் உங்க பொண்ணோட கணவர் உங்க மாப்பிள்ளை உயிரோடு இருக்கும் போது பொண்ணு பாக்குறதுக்கு போவீங்களா அவ வீட்டுக்கு? போய் பாப்பேன், எதனா வாங்கி கொடுத்துட்டு வருவேன் மேடம். நீங்க என்ன கோடிக்கணக்கில் வாங்கி கொடுத்தீங்களா? நான் கோடிக்கணக்கில் நான் வாங்கி என்ன வாங்கி கொடுத்தீங்க? எதனா சாப்பிட பொருள் எதனா வாங்கி, எவ்வளவு இருக்குமா அது? எதனா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வருவேன். எவ்வளவு இருக்கும்? ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு வருவேன். அவ்வளோதான், வேற எதுவும் நான் இது பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்க கவனிக்கிறதுல நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் தான் பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிருக்கானா, அங்கே இருக்கும்போது தான் அவளுக்கு மரியாதை. அப்படி என்ன, குழந்தை 1 வயசு குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்க, தாய்ப்பால் மேலே நம்பி தான் ஒரு குழந்தை இருக்கு, அதுக்குள்ளே பொண்ணு கட்டி வைக்கணும்னு என்ன அவசரம் உங்களுக்கு? நம்ம குழந்தை இருக்குது, அப்போ யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாக்கலன்றாங்களே, பாக்க அவங்க 200 ரூபாய் பாக்கெட் பால் விக்குதான்னு கேளுங்க. அவங்க பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, 200 ரூபாய் விக்குதான்னு கேளுங்க. பாக்கெட் பால் அதுதான் கேட்டேன், பால் வாங்கி கொடுத்த பால் சம்பாதிச்சா குடுக்கறாங்க. அம்மா தானே சம்பாதிச்சு, அம்மாவுக்கு தானே குடுக்கறான். எங்க மச்சனை இறந்து மேம், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு புடவை இல்லைனா கூட அவங்க ஆம்படியா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டாட இருக்கிறான்ட்டு இன்னைக்கு கூட 2000 ரூபாய் புடவை எங்க மாமியார் தீபாவளிக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க மேம், உங்க எதிரவே என்ன மேம் செய்வாங்க? ஒரு வாரம் மட்டும்தான் அம்மா வீட்டுல வச்சிருப்பாங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் நீதான் சமாளிக்கணும், கட்டி கொடுத்தாச்சு. உங்க வீட்டுக்காரு உன்னை நல்லா பாத்துக்கிறாருல, அப்ப போ வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க மேம். அம்மா வீட்டில் இன்ன வரைக்கும் நான் இருந்ததே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மாமியார் மாமனார் இன்றைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நான் வச்சுக்கிது ஒரு பொண்ணு மேடம், எவ்வளோ மேடம் இதோ இல்லை கல்யாணம் பண்ணி இதோ. சரிங்க, கல்யாணம் பண்ணி 9 வச்சுக்கிறாங்களா?
நீங்களும் தாயா இருக்கீங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தையில இருந்து அடுத்த குழந்தை வரும்போது நடுவுல கேப் இருக்கணும். பொண்ணுக்கு உடம்புல சத்து இல்ல, சத்து இருக்குது மே, எங்க வீட்டுல வந்துதான் சத்து இருக்குது மே. சத்து வீட்டுல வந்துதான் கோசாஸ்துல காரி முடிவாங்க. மூஞ்சில மாமியார் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எப்போ செய்ய மாட்டாங்கம்மா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்போ செய்யலம்மா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்போ செய்யல? மருமகளை அனுப்புங்க, மகள் அதுதான் வீடு, அங்க போ சொல்லுங்க. தனி வீடு அந்த கார்டுல எதுவுமே தள்ள முடியுமா? கட்டி கொடுக்கும் போது கார்டு மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியல. திடீர்னு வந்து கேட்டாங்க, நான் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்கதான் வந்து கேட்டாங்க. நான் கேட்டேன், அக்னி சாட்சியா கட்டணும். எல்லாத்துலயும் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நீங்க உங்க பொண்ணுக்கு இன்னொன்னு மாப்பிள்ளை பாத்துருக்கீங்க. அது அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், அவ்வளவு அவசரப்படாதீங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நீ கட்டிக்கோ, ஆனா குழந்தைங்க குழந்தை என் கிட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை நான் கொடுக்க முடியும்? அதே வந்து நான் கொடுக்க மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணி பொண்ணு, நீங்க பேசக்கூடாது. நான் கொடுக்க மாட்டேன். நீ யாருக்கு பேசிடுவீங்க? நான் பெத்துது, நான் கொடுக்க மாட்டேன். நீ பெத்துக்கிற என் குழந்தை எனக்கு சொந்தம். நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்தம் என் வீட்டு புள்ளிதான். புள்ளி இல்ல. அப்ப நீ இவளை 14 ஆட்டி விட்டா மாதிரி நாளைக்கு அவனா 100,000 கட்டணும். ஐயோ, நீ தான் கேட்ட, நீ தான் கேட்ட, நான் நீ தான் நீ தான் கேட்ட. அந்த ஆசிரியை கூட கேட்டாங்க, இதுமே என்ன சொன்னாங்க? செருப்பாலே அடிப்பேன். ஆனா என் கஷ்டத்தை துண்ணுக்கு போய் சொல்ற பிரியங்கா, அப்படி சொன்னாங்க. நீ போக மாட்டே. ஆமா ஆமா, என் கஷ்டத்தை எவ்வளவு துண்ண, உதிர துணி மாலாத தோச்சி போட்ட மூணு புள்ளிகோ, ஒரு புள்ளிக அவ செஞ்சு பாருங்க. நான் தோச்சி தான் போட்டோம். நான் தான் செஞ்சோம். நான் தோச்சி போட்டேன். இது என்ன சொல்லுது? வந்துறானா செங்கல்பட்டுக்கு விடுபள்ளி வருதுன்னு மேம், ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வர வச்சு எங்க பெரிய மாமியார் வச்சுங்கன்னு இவர் அனுப்பிச்சி வச்சு மேம், 2,000 ரூபாய் காசு சேர்த்துங்கன்னு போனாங்க செங்கல்பட்டுக்கு. அப்ப வந்து காஞ்சவரத்துல ஒரு பிரச்சனை ஆகி பஸ் வந்து கொளுத்திட்டாங்க. இவர் 5 நாள் சாப்பாடு இல்லாம அங்க குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் எனக்கு 500-800 வாங்கிக்கினாங்கன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்தவங்க 500-100 ரூபாய் பஸ் ஃபேர் கூட இல்லாம ஒரு டீ வாங்கி எங்க வீட்டுக்காருக்கு 6 நாள் டீ வாங்கி கொடுத்து, பக்கத்துல இருந்தவங்க பார்த்து 2 இட்லி வாங்கி கொடுத்து, உதர துணியை 1 வாரம் நான் துவைச்சு போட்டேன் மேம். எங்கள் வீட்டுக்காரன் சரியில்லை, மெட்ராஸில் இருந்தேன் மேம். செங்கல்பட்டுலேயே 2வது குழந்தைக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டை மட்டும்தான் போய் பண்ணுவேன் சொல்லிட்டு அப்படியே கிளம்பினாங்க. இல்லை இல்லை, இவங்க தான் சொன்னாங்க மேம், இவங்க தான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வரத்தங்காட்டியும் கிளம்பி அவங்க எங்கள் அம்மா கூட மட்டும்தான் போவேன், ஆப்ரேஷன் இங்கே நான் பண்ண மாட்டேன்னு கிளம்பி போய். இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது மேடம். காஞ்சிபுரத்துல ஒரு பிரச்சனைனால பஸ் கொளுத்திட்டாங்க, அதனால உங்க கனவு போக முடியல. பஸ்ஸே போல. 5 நாள் பார்த்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மேடம், பார்த்தாங்க தான். அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா வந்தாங்க, பார்த்தாங்க, குழந்தை தூக்குனாங்க, குழந்தைக்கு உடம்புலாம் துவைச்சாங்க. துணி போட்டு நான் வந்தேன். எல்லாமே நீங்க பண்ணீங்கல்ல? வீட்டுக்காரு வரல. உங்க வீட்டுக்காரு வரலன்னா உங்க வீட்டுக்காரு பேச்சு வேண்டாம், அவர் இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல. பிறக்கும் போது நான் சொல்றேன், எல்லாமே ஓகேல. அவர் வந்தாருல, அவருக்கு என்ன வந்தது? குடும்பத்தை வந்து பாத்தாரு, வந்து விட்டுட்டு போயிட்டாரு. 5 நாள் இருந்தாருல, அவர் விட்டுட்டு போயிட்டாருங்க. விட்டுட்டு போயிட்டாருனா குடும்பம் வெச்சுக்க முடியும்? விட்டுட்டு போயிட்டாருனா நீங்க வருவீங்க? அவருக்கு குடும்பம் இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு, அவர் வேலைக்கு போனா தான் வீட்டுக்கு சோறு இருக்கு. நான் வந்து எதனா ஒரு காலையில ஒரு காபி வாங்கி கொடுக்கலாம்ல, ஒண்ணையும் வாங்கி கொடுக்காத போயிட்டா எப்படி மேடம்? 5 நாள் மெட்ராஸ்ல இருந்து செங்கல்பட்டு நான் போனே மேடம். இப்போ இவ்ளோ பேசுறீங்கம்மா, இப்போ இவ்ளோ பேசுறீங்க. என் பொண்ணு என் வீட்டுல இருக்கோம், நான் தான் பாத்துட்டு இருக்கேன், பால்ல இருந்து எல்லாமே நான் பாத்துட்டு இருக்கேனா? அது என்ன பண்ணீங்களோ அது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு 5 நாள் சாப்பாடு இல்லாம அவரு அங்க உட்கார்ந்துருந்தாரு, அது ஒரு நன்றி கடன் கொஞ்சம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா இல்ல, நான் சொல்ல மேடம், விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு டீ கூட வாங்கி காபி வாங்கி கொடுக்கலாமே, அந்த குழந்தைக்கு அந்த துணி கூட போடல, துடைக்க கூட இல்லை.
எப்படிங்க வெளியிலே போக முடியல, அவர் அப்படிதானே இங்கே கோசாத்துல நல்லா பாத்துருக்கலாம்ல. எங்கம்மா அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு, அங்க இந்த செங்கல்பேட்டுல தானே விட்டுட்டு வந்தாரு. அங்கே விட்டு ஆஸ்பத்திரி பார்த்தாங்க, செஞ்சாங்க. உங்க மாப்பிள்ளையோட அண்ணன் போய் குழிகார கும்பல போய் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கும்பல் என்ன பேசல் வாடல போடுவாங்க அவனுக்கு, ஜனத்துக்கு தெரியடி. ஆனா என் ரொணத்தொண்ணு துண்ணுட்டு நீ இந்த மாதிரி போய் சொல்ற, உனக்கு துண்ண கூட சோறு கிடைக்க கட்டு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? ரெண்டு குழந்தைங்க. ரெண்டு குழந்தைங்களுக்கு உங்க மாமியார் ஏதாவது குறை வச்சிருக்காங்களா? எங்க பசங்களுக்கு பசங்களை வித்துட்டு காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிருக்காங்களா? இல்ல மாமா, எந்த அவங்களுக்கு வந்து என்னையே சொல்லாதே வாங்கி போடுறாங்க. என்னையே எதனா பிரச்சனைன்னு கேட்டாங்கண்ணா, ஏன்னா சண்டை நாங்க விளையாட்டுக்கா போட்டினா கூட உன்னால முடியல, குழந்தைங்களாம் என்கிட்ட குத்துட்டு போ, நான் வளர்த்துறேன் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. விக்கணும்லாம் இன்ன வரைக்கும் என் மாமியார் வாயில அதனால வராது. ஏன்னா எங்க மாமனார் அப்பவே இருந்து குடிகாரு, இருந்தாலும் எங்க வீட்டுக்காரையும் என் மச்சனும் இன்ன வரைக்கும் குடிப்பழக்கம். எந்த எங்க அம்மா அதான் சொல்லுவாங்க மேம், அவ்வளோ கஷ்டத்துலயே அந்த பொம்பளை இன்னைக்கு உங்களை நம்மளை அடிக்கலாம் திட்டலாம், அவங்க பிள்ளைங்களை எங்களை கட்டி கொடுத்தாங்க, இவர் நல்லவர்ன்றதுக்கோசம் தான் என்ன கட்டி கொடுத்தாங்க. என் மச்சனா அப்படிதான் மேம் இருந்தான், 3 வருஷம் நான் தாலி கட்டின்னு வந்து என் தம்பி மாரி வளர்த்தேன் மேம். அவன் குடிப்பான்றதை இவளை கல்யாணம் பண்ணின்னு வந்த அன்னைக்கு நைட்டு தான் மேம் தெரியும், அன்னைக்கு தான் மேம் எனக்கே தெரியும் அவன் குடிச்சதே. இல்லைன்னா அவளே கேளுங்க மேம், பொய்யா குடிப்பான் மேம், கல்யாணம் பண்ணாமலே கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஒழுங்கா தான் மேடம் அவன் குடிக்காம இருக்க மாட்டான். குடி பழக்கம் எப்படிதான் வந்ததுன்னே தெரியாது. நல்லா பாட்டில் பாட்டில வாங்கி குடிப்பாங்க மேம். அதுக்கு கூட்டணி யாருன்னா இவங்க மாமனார் தான் மேடம். வாடா தாலியில இருக்கிற பொண்ணு தாலியில இருக்கிற தவத்து ஏத்துன்னு போய் வீட்டுக்கு சேர்ந்து பேசுறீங்கன்னா வீடு பார்த்து அட்வான்ஸ் கட்டிட்டு கரண்ட் இல்ல லைட் இல்ல அதனால சொன்னாங்க. எனக்கு தெரியாது மேம், இந்த தாலி வச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. தாலியால வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை சொல்லும் போது திடீர்னு மாமியார் மாமனார் இந்த ஃபேமிலிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை. இது சட்ட ரீதியாக நம்ம எப்படி பார்க்க போறோம் அது டிஸ்கஸ் பண்றதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கறிஞர் ஸ்ரீதேவி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம். பிரச்சனை இங்க இருக்குன்னா, மாமியார் வந்து என் பையனோட பசங்க, எனக்கு எல்லா உரிமைகள் இருக்கு, அந்த குழந்தைங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ. சட்டப்படி வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாலே 5 வயசு வரைக்கும் குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் வளரணும், அம்மா கிட்ட தான் இருக்கணும், அதுதான் சட்டம். இதில் வந்து அப்பா இறந்து போயிட்டாரு, இறந்து போயிட்டதுனால இப்போது குழந்தைங்க வந்து கஸ்டடி கண்டிப்பாக அம்மா கிட்ட தான் இருக்கணும். அதே மாதிரி நேச்சுரல் கார்டியன் சொல்லுவாங்க, மதர் இஸ் ஆல்சோ ஏ நேச்சுரல் கார்டியன் இப்போ அமெண்டட் லா படி. ஸோ அம்மா கிட்ட தான் குழந்தைங்க இருக்க முடியும். அவங்க வந்து இவங்களோட மாமியாரோ மாமனாரோ வந்து நான் வளர்த்துக்கிறேன் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு உரிமைலாம் கொண்டாட முடியாது. ஆனால் அவங்க வந்து பார்க்கலாம், குழந்தைங்களை பார்க்கலாம், மகன்படி பேரன் இல்லை பேர குழந்தைங்க இல்லையா, அதனால கண்டிப்பாக அவங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இவங்க தடை விதிக்க முடியாது. அடுத்தது வந்து கல்யாணம்னு வரும்போது இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கும் அவங்க மறுப்பு சொல்ல முடியாது. 2வது கல்யாணம் நீ பண்ணிக்க கூடாது, 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும், 4 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கணவர் இறந்துட்டதுனால அடுத்த கல்யாணம் இவங்க பண்ணிக்கலாம். அந்த கணவரும் அந்த விருப்பப்படுறாரு, இந்த குழந்தைங்களை நானே வளர்த்துக்கிறேன், அம்மா இருக்காங்கன்னா அவங்க வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்ததுன்னா இவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. இப்போ குழந்தைங்களோட தாத்தா பாட்டி பிரசன் அப்பா படி தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறாங்களோ இல்ல சரியா வளர்க்கலையோ அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு கேள்வி கேட்கற உரிமை உண்டு, அவங்களும் வந்து கேள்வி கேட்கலாம். பிரியா, நீங்க 2வது கல்யாணம் பண்ணி போறீங்க. ஆமா மேடம். ஆனா நிச்சயமாக நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு தனிப்பட்ட முறையில எனக்கு தோணுது. முதல் கல்யாணத்துக்கு நீங்க அவசரப்பட்டீங்க, இப்போ இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் அவசரப்படுறீங்க. கல்யாணம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஸோ அதில் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஆனால்
நாளைக்கு உங்களுக்கு இன்னொன்று குழந்தை பிறந்தா? அதான் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். சரி, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க? அவங்க மேம் பண்ணிட்டாங்க மேம். அவங்க மாமியாரே பண்ணிட்டாங்க. வா, பண்ணாத நான் எவ்வளவு சொன்னேன் மேடம். பண்ணாதனா ஏற்கனவே 3 வருஷம் இல்ல மேடம். அதனால தான் மேடம் இதுமே பண்ணிட்டாங்க மேடம். எங்க வீட்ல வந்து தான் மேடம் நல்லா இருக்குது குழந்தை. என்னமா சொல்றீங்க? எங்க வீட்ல வந்து தான் நாங்க பால்லாம் கொடுத்து நாங்க அத வாங்கி நீங்க பாலலா கொடுத்தோம் பாலலா கொடுத்தோம். ஏன் அந்த வீட்ல வந்து வெறும் தண்ணியா குடிச்சிட்டு தாங்க அந்த வீட்ல பால் குடுக்கல. அங்க என்ன மேடம் குடுக்குறாங்கயா? வேலைக்கு போறது இல்ல, 3 குழந்தைங்க வச்சிட்டு சும்மா இருக்கா, ஒரு கோயில வேலை பார்த்தாக்கா அதுலயே வந்து கௌரவத்தை பாக்குறா, அப்படிதான் நீங்க இருக்கீங்க. நீங்க 25 கிலோ அரிசி நாங்க வாங்கி சாப்பிடறோம்னா அது ஒரு பெரிய பெருமை உங்களுக்கு. மாமியார் வீட்டுல அப்படி கவனிக்கலன்னா அது ஒரு குற்றமா உங்களுக்கு. முதல்ல எல்லாரும் பொண்ணு கட்டி கொடுக்கும் போது கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாசம் இருக்கட்டும், அக்கறை இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், ஆனா அந்த தொப்புள் கொடி இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அறுத்து விடுங்க. சட்ட ரீதியாக 5 வயசாகிற வரைக்கும் குழந்தைங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். சட்ட ரீதியாக நீங்க குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படி நீங்க சொல்ல முடியாது குப்பமா. பிரச்சனையை எப்படி தீக்க வைக்க முடியும் அதுதான் பார்க்கணும். நீ 2 வாரத்தை பேசி நான் 4 வாரத்தை பேசி பிரச்சனை பெருசுதாகும். வேண்டாம், பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்கணும். முடிஞ்சு போன கதை. இப்போ இந்த பொண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்க போறீங்க. ஆமா மேடம். அந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பிரச்சனை நடுவில் இருக்குது குழந்தைங்க தான். வழக்கறிஞர் சொல்றாங்க குழந்தைங்க பிரியா கூட தான் இருக்கணும், அவகிட்ட தான் இருக்கணும். ஆனா அவ கல்யாணம் பண்ணி போனா கூட அவ அம்மா வீட்டுக்கு ஒரு கால் அனுப்ப கூடாது. அது சொல்லுங்க மேம். அது சொல்லினா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி அம்மா மகள் வழி இவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து மக வழி பேரம் பேத்தி, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்கு குழந்தையில. நீங்க அங்க போய் காட்டக்கூடாது, இங்க காட்டக்கூடாது. நாத்திக அன்னைக்கு குழந்தை பார்க்க வந்த மேம். அந்த இருக்குது மேம், பார்க்க கூடாது. வருது மேம் அந்த குழந்தை சுரின்னு அந்த பொண்ணு முதுகுல அடிச்சுது மேம். குழந்தை கிட்ட பிஸ்கெட் கொடுக்குறோம். இவங்க சொந்தக்கார ஒண்ணு வந்து அவங்க எப்பவுமே மேம் போட்டு வந்துரு வாயாத வாயாத குழந்தை சாப்பிடறான் மேம். புடிங்க கலாசடி தினாடி பிஸ்கெட்டு காசு 100 ரூபாய் விசிறி அடிடி வீட்டுல யாண்டி அவங்கள இட்டார். அது யாவே வந்தாங்க மேம். எங்க சொந்தக்காரங்களா பேசுவாங்க, நின்னாடி பண்ணுவோம்னு கேட்டாங்க மேம். உங்க கிட்ட குழந்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க மேம். அதுக்கு மட்டும்தான் நாங்க இங்க வந்துருக்கோம். இல்லம்மா, சட்ட ரீதியாக அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. சட்ட ரீதியாக குழந்தைங்க எப்போ வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். சட்ட ரீதியாக குப்பமா உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் யாருமே தடுக்க முடியாது. நீங்க எப்போ வேணாலும் குழந்தைங்க போய் பார்க்கலாம். பிரியா, நீங்க மாமனார் மாமியார் போய் பார்க்க கூடாது, அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, குழந்தைங்க அவங்கள காமிக்க கூடாது, இல்ல முதல் கணவருடைய அண்ணன் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு காமிக்க மாட்டேன், குழந்தைங்க காமிக்க மாட்டேன். வந்து பாத்துன்னு போங்க மேம். நான் சொல்ல மேம் பாத்துன்னு போங்க, வந்து பாத்துன்னு போங்கன்னு நான் சொன்னேன் மேம். நீங்க வாங்க போங்க பாத்துட்டு போங்க, உங்க பேரன் பேத்து நீங்க வந்து பாத்துன்னு போங்கன்னு நான் சொன்னேன் மேம். இதுல நான் ஒண்ணு நான் சொல்ல இல்லம்மா. இப்போ பேசி பேசி தெரியுது குடும்பத்துல மத்தவங்க நடுவுல வந்து பேசி 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 இடம் கொடுக்குறீங்க. அந்த இடம் கொடுக்காதீங்க நான் கேக்குறேன். நீங்க என்ன சப்போர்ட் தேடுறீங்களா? இல்ல மேம். உங்க வீட்டுல மூத்தவர் யாராவது குழந்தை வந்து பிஸ்கெட் கொடுத்தாங்கன்னா தூக்கி போடுறது, காசு அதிகமா இருக்கு நான் சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறீங்களா? அவங்க விட கொஞ்சம் வசதியா இருக்கும், அவங்க விட வசதியா இருக்கும் அதை சொல்லி காமிக்கிறீங்களா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது வேணாலும் பேசலாம். நீங்க வந்து உங்க மாமியார்கிட்ட சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல குழந்தைங்க வந்து காட்ட மாட்டேன், இல்ல குடும்பத்துல இருக்கிறது எல்லாரும் முதல்ல தாய்மாமன் அவர்களே உங்களை தயவு செஞ்சு கேஞ்சி கேக்குறேன், பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க. எத்தனை பேர் இதுல தலையிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். இங்க பாருங்க மேம், நான் இட்டு போய் காமிக்க மாட்டேன், அவங்க வந்து பாத்துன்னு போங்க. நான் எல்லாம் நாங்க போக மாட்டேன் அவசியமே இல்ல. அப்ப நீங்க இப்ப எனக்கு வாக்குறுதி கொடுங்க, கல்யாணம் முடிச்சோடனே அவன் என் வீட்டுக்கு வரமாட்டான், என் மகள் என் வீட்டுக்கு வரமாட்டான்னு வாக்குறுதி கொடுத்து சொல்லு. இருக்குமா எங்களுக்கு அது ஒரு உறுதியா எழுதி தரீங்களா? இப்போ எழுதி கொடுக்குறீங்களா எனக்கு? நீ எழுதி கொடுக்குறியா பிரியா?
நான் கல்யாணம் முடிச்சேனே எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் எழுதி குடுக்குறியா? அது எப்படி மேம்? நான் எங்க அம்மா நான் பார்க்க கூடாதுங்களா? அது உங்க அம்மா வரட்டுமே பாக்குறதுக்கு. அவங்க அவங்க எதுக்கு போறோம்? அவங்க வரட்டும். குழந்தை நாங்க ஏன் தூக்கிட்டு போறோம்? உங்க அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல. அவங்க வந்து பாத்து இருங்கம்மா. உங்க அம்மா தான கேள்வி கேட்டாங்க. நான் எப்படி தூக்கி போய் காமிக்கணும்? மூணு குழந்தைகள நீங்க தூக்கி காமிக்காதீங்கம்மா. நான் அவங்க தானே பேர புள்ளீங்கன்னா அவங்க தான் வந்து பாக்கணும். ரைட். நான் தூக்கி போறது அவசியமே இல்ல. அப்ப உங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி ஆகாயத்துல பறந்து வருவாளா? மூணு குழந்தைய தூக்கிட்டு தான உங்களை பாக்க வருவா? அப்புறம் உங்களை பாக்க வருது ஏன் மாமியார் போய் பாக்க முடியாது கேக்குறேன் நானு. உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகாயத்துல பறந்து வருவாளா? மூணு குழந்தைய தூக்கிட்டு அவங்க தான் வந்து பாக்கணும். அப்ப நீங்க எதை போய் உங்க மகளை போய் பாக்கணும்? அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டா. ஓகே, உங்களுக்கு எழுதி தரீங்களா? இப்போ நீ காரணம் சொல்லு. கௌரவம் பாக்குறேன் நீ. ஆமா மேம். வெக்கப்படணும். அவங்க பிள்ளை மூலமா தான் மூணு குழந்தை பெற்றிருக்க நீ. கல்யாணம் பண்ணும் போது எங்க வேலை பாக்குறாங்கன்னு தெரியல உனக்கு? தெரியும்ல. மூணு குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியும்ல? வருஷம் வருஷம் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எங்க இருந்து வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொட்டுறாங்க அப்ப தெரிஞ்சதுல? அப்போ கௌரவ பிரச்சனை இல்லை உங்களுக்கு? ஏமா, அப்ப கௌரவ பிரச்சனை பாத்தீங்களா? வந்துட்டாங்க பேசுறதுக்கு. நீ தூக்கிட்டு போனா நீ தூக்கிட்டு தான் போகணும். அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. ஆனா நான் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு நீ சொல்ல முடியாது. கௌரவத்தை பாக்குறாங்க மேம் அவரோட குடும்ப வாழ்க்கையில. சட்டப்படி இதுல என்ன தீர்வுனா, அவங்க வீட்டுக்கும் இவங்க போக வேண்டாம், இவங்க வீட்டுக்கும் அவங்க வர வேண்டாம். ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இவங்க காமிக்கலாம். அந்த பொது இடத்துக்கு அவங்களும் வரலாம். குழந்தைங்களை பார்த்துட்டு குழந்தைங்களோட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. பொது இடம் தானே பார்த்தசாரதி கோயில். எல்லாத்துக்கும் பொது இடம் தான் பார்த்தசாரதி கோயில். பொது இடம் தான். நீங்க அங்க கூட்டிட்டு போய் குழந்தைங்களை விடலாம், பார்த்துட்டு குழந்தைங்களை தரலாம். இந்த தாத்தா பாட்டி அது வாங்கி தரணும் அப்பதான் குழந்தைங்களை காமிப்பேன் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வாங்கி தரதும் வாங்கி தராததும் அவங்க விருப்பம். ஆனா குழந்தைங்களை பாக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு. நீங்க வந்து அதை தடை போடக்கூடாது. அவங்க வீட்டுக்கு நீங்க போகலன்னா அது உங்க விருப்பம். நீங்க போறதோ போலயோ அவங்க வரவங்களோ வரதோ அது விருப்பம். நீங்க வந்து ஒரு பொது இடத்துல கொண்டு போய் குழந்தை அவங்களுக்கு காமிக்கலாம். சரிங்க. குப்பம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க குழந்தைய பார்க்கலாம், எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். சட்ட ரீதியாக உங்களுக்கு எல்லா உரிமைகள் இருக்கு. சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு பிரியாவோட அம்மாவுக்கு அந்த குழந்தைங்க மேலே உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க வாரத்துல அது ஒரு கம்பல்ஷன் இருக்கா மேம்? இத்தனை நாள் தான் பார்க்கணும் அதெல்லாம் கிடையாதுல்ல? அப்படி எதுவும் சட்டப்படி கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது. நீங்க அவங்க தான் பேசி தீர்த்து. அதான் நீங்க பேசி முடிவு பண்ணிக்கீங்க. வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நான் பசங்களை பாக்குறேன். ஒரு நாள் நீங்க போங்க, அவ கூட்டிட்டு வரட்டும். பொது இடம் தான், உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சௌரியமா இருக்கும். சரி மேடம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. அவ தாராளமா கல்யாணம் பண்ணிட்டோம். நாளைக்கு இவங்க மொத்த பேர் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அது வராதுமா, நம்மள மறுபடியும் பிரச்சனை பெருசுதான் பண்ணுவோம். ரெண்டு நிபந்தனை வைக்கிறேன் மேம். நாளை ஒரு காலத்துல வீட்டுல பிரச்சனை கிரச்சனை எங்க வீடு எனக்கு வேணும், எங்க வீட்டு வாசலி எங்க ஊரே வரக்கூடாது மேம். அடுத்தது குழந்தைங்க எங்க எதிரோ இப்படி அடிக்கிறா. நாலு ஒரு காலத்துல இவங்க குழந்தை ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று மூணு குழந்தைங்க எதனா ஒன்று ஆச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு. எனக்கு ஏதி குத்துட்டு இப்ப போனோம்மா. அதுல நீங்க தலையிடவே முடியாது. ஏதி குடுக்க சொல்லுங்க. ஏதி குடுக்க சொல்லு மேடம். நீங்க எழுதி வாங்க முடியாது மேம். ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட பொறுப்பு நாங்க இருக்கிறோம். அம்மா இருக்கும் போது நீங்க அதை எழுதி வாங்கி கொடுக்க முடியாது. இல்ல மேடம், குழந்தைங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே அதுக்குதான் உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தொடர்பே இல்ல. குழந்தைய ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க, இல்ல அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அந்த மாப்பிள்ள வந்து அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு அப்படிலாம் கேட்டா நீங்க கோர்ட்டு அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கு. எங்க பேரன் பேத்திய வந்து கொடுமைப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க, இனிமே அவங்க கிட்ட நான் விட மாட்டேன் குழந்தைய, குழந்தைய என்கிட்ட நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குற உரிமை தாத்தா பாட்டிக்கு இருக்கு. அவங்க வந்து கேட்கலாம். சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ஒழுங்கா இருக்கணும் பிரியா. எல்லா பிரச்சனைகளுக்கு மூலப்பொருள்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்க, முக்கிய காரணம் அதை நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் ஆட்டிடியூட், உங்கள் பிஹேவியர்,
நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் அம்மா மேலே நீங்கள் மரியாதை வச்சுருக்கீங்களோ, அன்பு வச்சுருக்கீங்களோ, அதே அளவுக்கு உங்கள் மாமியார் மேலே நீங்கள் வச்சுக்கணும். சரிங்க. சரிங்களா? சரிங்க. பிறந்த வீடு மட்டும் இல்லை, புகுந்த வீடு, அந்த வீட்டில் இருந்திருக்கீங்க, அந்த வீட்டோட ரத்தம் தான் இந்த பசங்க உடம்புல ஓடுது. சரிங்க. எல்லா பெண்களுக்கு அப்பா அம்மா மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக தான் இருக்கும். நானும் அப்படி தான் இருக்கேன். எங்கள் அம்மா மேலே உயிரை வச்சுருக்கேன். இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு அன்பு மரியாதை அம்மா கிட்ட காமிக்கிறீங்களோ, அப்பா கிட்ட காமிக்கிறீங்களோ, அதே அளவுக்கு அன்பு மரியாதை உங்கள் மாமனார் மாமியார்கிட்டும் காட்டணும். அதுதான் புகுந்த வீடு. ஒரு வீட்டிலேருந்து இன்னொன்று வீட்டுக்கு போகும்போது நிறைய ஆசைகளோடு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர்னா நீங்கள் பார்க்கணும். பிரித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இது என் வீடுன்னு எவ்வளோ பெருமையாக சொல்கிறோம், அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கு போகும்போது இதுவும் என் வீடு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்க, அப்படி ஒரு நினைப்பு எப்போ உங்கள் மனசில் இருக்கோ அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு பிரச்சனையோட ஒரு நிஜத்தோட மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகள் காணக்கலாம்.